بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் குழந்தை இல்லை என்பதால் ஏற்படுகிற கவலை, விரும்பக்கூடிய ஆண் குழந்தை இல்லையே என்ற கவலை, இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு மார்க்கம் அவர்களுக்கு காட்டக்கூடிய வழிமுறை என்ன என்பதை பார்த்தோம். நேற்றைய அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சில சகோதரர்கள், சில பேருக்கு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றியதாக இருக்கிறது, அந்த குழந்தையை வைத்து கொண்டவர்கள் படாத பாடுபடுகிறார்களே, இந்த மாதிரியான கவலைக்கு மார்க்கம் என்ன மாதிரி தீர்வை சொல்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல் சிலருக்கு அறவாணிகளாக, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அறவாணிகள் என்ற ஒரு குழந்தையை பெற்றவர்கள் இதனால் பெரிய கவலைக்கு உள்ளாகிறார்களே, இந்த கவலைக்கு சம்பந்தமாக மார்க்கம் எந்த மாதிரி வழிகாட்டுகிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அதனால் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தையும் பார்த்துவிட்டு நம்ம அடுத்த கவலைக்கு செல்லலாம். பொதுவாக இந்த மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அவங்களுடைய நிலைமை என்ன, அதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். ஒரு குழந்தை வந்து மன வளர்ச்சி இல்லை, சரியான முறையில் எதையும் புரிந்து கொள்வது இல்லை என்று இருக்குமேயானால் அந்த மன வளர்ச்சி அற்ற குழந்தைகள் வந்து சிறுவர்களுடைய கணக்கில் வந்து விடுவார்கள். 50 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, அவர்களுக்கு இந்த குழந்தையுடைய தன்மை தான் இருக்கும். மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால அந்த குழந்தை நிலையில் சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மனநோயாளி, அதை பைத்தியமாகவும் இருப்பாங்க, அது சுத்தமாகவே அறவே வேலை செய்யாமல் இருக்கும் மூளை. அப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கத்துடைய நிலை என்னென்று கேட்டால், அவர்களுக்கு வந்து முதல்ல சொர்க்கம் கன்ஃபார்ம். ஏன் சொர்க்கம் கன்ஃபார்ம்னு சொன்னால், அவங்களோட எந்த ஒரு குற்றத்தையும் எல்லாம் பதிவு செய்ய மாட்டான். மன வளர்ச்சியோடு விளங்கி புரிந்து இன்னது தான் செய்கிறோம் என்று அறிந்து யார் தப்பு செய்கிறார்களோ அந்த தவறுகளுக்கு தான் நல்லா வந்து கேள்வி பதிவு செய்கிறது எல்லாமே இருக்கிறது. 30 வயசில் ஆன பிறகும் கூட 5 வயசு பையனுடைய மூளை, 10 வயசு பையனுடைய மூளை வளர்ச்சி அவர் இருக்குமையானால் அவர் உடலில் தான் அந்த மாதிரி இருக்கிறாரே தவிர மனசில் அவர் குழந்தையாக இருக்கிறாரு, சிறுவராக இருக்கிறாரு. இப்போ சிறுவர்களுக்கு எப்படி அந்த கேள்விகளுக்கு கிடையாதோ, அவங்களுடைய பாவங்கள் பதிவு செய்யப்படாத தப்புகளே செஞ்சால் கூட, யாரையும் அடிச்சு விட்டு குறைய கொலையை குத்தி கொலையே செஞ்சிட்டா கூட சொல்கிறேன், உதாரணத்துக்காக மன வளர்ச்சி குன்றியவர் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சால் கூட அவர் வந்து அந்த மன வளர்ச்சிக்கு உள்ளானவர் வந்து சொர்க்கத்தை அடைவார். ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ருஃபியல் கலமு அன் சலாசின், 3 பேர் விஷயமாக பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. எழுதுறதுக்கு பேனா இருக்கும்ல, இலக்கியமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நீங்கள் தப்பு செய்யும் பொழுது மலக்குமார்கள் எழுதுகிறாங்க. கிராமன் கார்த்திபின்கிற வானவர்கள் நம்முடைய தப்புகளை மட்டும்தான், நல்லதையும் தவறுகளையும் பதிவு செய்கிறாங்க, நன்மைகளை பதிவு செய்கிறாங்க. அந்த பதிவு செய்கிறவங்களுக்கு கட்டளை என்னென்று கேட்டால், 3 பேர் விஷயம் பதிவு செய்யாத, அவங்க அதை எழுதவே மாட்டாங்க. எழுதுனா தான் ரெக்கார்ட் ஆகும். அல்லாஹ் வந்து அதை ரெக்கார்டு பண்ணுவதே கிடையாது. அப்போ ருஃபியல் கலமு அன் சலாதின், 3 நபர்களை விட்டு பேனா உயர்த்தப்பட்டு விடுகிறது. அந்த 3 பேர் விஷயமாக எந்த ஒரு செயலையும் அவங்க பதிவு செய்ய மாட்டார்கள் வானவர்கள் அர்த்தம். அந்த 3 பேர் யாருன்னு கேட்டால், அந்நாயமும் ஹத்தா எஸ்தைகிறா, தூங்குறான் ஒருத்தன், விழிக்கிற வரைக்கும் பதிவு எந்த பதிவும் கிடையாது. தூங்குறோம்ல, இது எல்லாருக்கும் முடியாது. நாம் இரவில் தூங்கினோம் என்று சொன்னால் தூங்கக்கூடிய நேரத்தில் எதையாவது உளருவோம், ஆபாசமாக கூட பேசுவோம், டைவ் உன்னை கொண்டுருவேன் சொல்லுவோம், தூக்கத்தில் என்னென்னமோ நடக்கும். அப்போ தூக்கத்தில் நடக்கிற விஷயங்களுக்காக வேண்டி குற்றம் இருக்குமான்னு கேட்டால் அது பதிவு செய்யப்படாது. சில பேர் தூக்கத்தில் நடப்பாங்க, தூக்கத்தில் நடக்கிறவையாதெல்லாம் இருக்கிறது, அவங்க தூங்கத்தான் செய்வாங்க,
அது அவங்கள அறியாமல் பாட்டுக்கு ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க, எதுவுமே தெரியாது. இதுவும் தூக்கம் தான். இது தூக்கத்தில் தான் நடக்கிறான் அவனே சொல்கிறான், நடந்தாலும் அது தூங்க தான் செய்கிறாங்க. அப்போ என்ன எதுன்னு விளங்காது. அப்படி போய் என்னத்தையாக செஞ்சிட்டா கூட என்ன வராது, அவங்க மீது பதிவு செய்யப்படாது. அப்போ தூங்கக்கூடிய ஒருத்தர் வந்து தூங்கி விழிக்கிற வரைக்கும் அவருடைய எந்த ஒரு செயல்களும் பேச்சுகளும் அது வந்து பதிவு செய்யப்படுவது இல்லை. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கையத்துக்கு இந்த பக்கம் போட்டான், பக்கத்தில் உள்ளவன் மேலே, அந்த அடியில் ஆள் செத்து போயிட்டான், கொலகாரனா மனைவன். தூங்கும்போது போட்டவன் என்ன செய்வான், அப்போ தூக்கத்தில் வந்து எல்லாத்தையுமே எல்லாம் பதிவு செய்யாமல் நிறுத்தி வச்சிடறான். அது ஒன்று. அணி சபி ஹத்தா எகத்தலிமன், சிறுவனாக இருக்கக்கூடியவன் பருவத்தை அடையும் வரைக்கும் எல்லா பதிவுகளும் நிறுத்தப்படுகிறது. பருவம்னா நம்ம நாடுகளில் மேஜர் வச்சுக்கிறான் அந்த பருவம் கிடையாது. இவங்க 18 வயசு 21 வயசும் பாங்க, 21 வயசில் அவன் கற்பழிக்க வயசுகிறான், 18 வயசில் எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு போடுறாங்க. அந்த சிறுவன் இல்லை, உடல் ரீதியாக பருவத்தை அடைகிறாங்க இல்லையா, அந்த ஸ்கலிதமாகி உடல் ரீதியாக ஆண்கள் வந்து பருவம் அடைகிறாங்க, அது 15 வயசு அதிலே வந்து பெரும்பாலும். அப்போ அந்த ஒரு பருவத்தை அடைகிற வரைக்கும் அது எதுவும் எழுதாதீங்கன்றவான்லாம். என்ன செஞ்சாலும் சிறுவர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் மண்டே ஒருத்தர் உடைச்சிட்டு வருவான், அவனுக்கு பதிவு செய்யப்படாது. பதிவு செய்யப்படாது மட்டுமில்லை, உலகத்துலேயும் தண்டிக்க மாட்டாங்கண்ணா. உலக சட்டத்திலையும் அவனை அந்த பல்லை உடைச்சா பல்லை உடைக்கணும்னு இருக்குல்ல, ஒரு சின்ன பையன் பல்லை உடைச்சா உடைக்க முடியுமா, உடைக்க முடியாது. என்னடா அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அணி சபி ஹத்தா எகத்தலிம, சிறுவர்களை பற்றி எழுதுவது நிறுத்தப்பட்டு விடுகிறது. பருவம் அடையும் வரை, உடல் ரீதியாக பருவ வயசு அடை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பருவ வயசு அடைகிற வரைக்கும் செய்கிற எந்த ஒரு செயலுக்காகவும் கொஸ்டின் கிடையாது. பாவம் இல்லைன்னா நரகமும் கிடையாது, பாவம் செய்தால் நரகத்தில் எல்லாம் போடுவான். அப்போ பாவமே இல்லைங்கிற ஒரு நிலையில் அந்த மாதிரி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அணில் மஜ்னூனி ஹத்தா யாக்கில, பைத்தியக்காரன் பைத்தியமாக இருக்கக்கூடியவன் வந்து அந்த பைத்தியம் தெளிகிற வரை, தெளியவே இல்லாட்டி பதிவு செய்யப்படாது, தெளிகிற வரைக்கும் அது பதிவு செய்யப்படுவது கிடையாது. பைத்தியம்னா முழுசாகவே மெண்டன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு சொல்கிறது. இன்னொரு அறிவிப்பில் வந்து அணில் மாத்தூஹி ஹத்தா யாக்கில, மாத்தூகனா அந்த வளர்ச்சி குன்றியவர்கள், இந்த மன வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்கள் அந்த மன வளர்ச்சியை குன்ற நிலையை தாண்டி ஒரு தெளிவான நிலைக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த மருத்துவத்தை வைத்து சில பயிற்சிகளை வைத்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது வர்ற வரைக்கும் அவன் சிறுபுள்ள தான், அவன் சிறுவனாக கணக்கிடப்பட்டு அது எதுவுமே எழுதப்படுவது இல்லை. அப்போ பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விடுகின்றன என்ற சொல்லின் மூலமாக இவங்களுடைய எல்லா செயல்களுமே பதியப்படாமல் போகுது பாருங்க. அதுவே என்னென்னு கேட்டால் ஒரு அருள் தான் அது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விவரம் தெரியும் போது நம்ம படுற கஷ்டம் கவலை இருக்க அதெல்லாம் கூட அதுக்கு இருக்காது. நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டோம், இப்போ மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை நிலை என்ன அப்படின்னு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தையை வந்து வேறு மாதிரி பிள்ளையை பெற்றிருந்தா தருதலையாக கூட மாறி போயிருந்தா கூட நரகத்துக்கு போயிடுவான், அவனுக்கு அறிவு ஒரே மார்க்கம் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவனை பயிற்சி எடுக்கணும், அவனை போட்டு கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும். இது மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற ஒரு குழந்தையாக இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் போயிடுது. அப்போ கேள்வி இல்லாமல் அது வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையை அந்த குழந்தை இருக்குது என்கிற வகையில் ஒரு ஆறுதல் பட்டுக்கொள்ளணும். என்ன இருந்தாலும் இந்த குழந்தையை வந்து அல்லாஹ் வந்து முந்த துன்யாவில் அது கஷ்டப்பட வச்சாலும் கூட அதுக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான். இது ஒரு விஷயம். இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா துன்யாவில் கூட நம்ம கூட நினச்சி பார்ப்போம், அந்த சின்ன பிள்ளையாகவே இருக்கல நிறைய பேர் கதையெல்லாம் எழுதுவாங்க, நம்ம அந்த 10 வயசு நினச்சி பார்ப்போம் அதே மாதிரி இருந்திருக்கக்கூடாதா, 12 வயசு கதையெல்லாம் எழுதிப்பட்டு இதே மாதிரியே நீடிச்சிருக்க கூடாதான்னு என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வயசில் தான் பொறாமை போட்டி ஒருத்தவங்களுக்கு சண்டை போட்டுக்குருவாங்க, 2 நிமிஷம் சேர்ந்துக்குருவாங்க. நம்ம சண்டை போட்டோம்னா விவரம் வந்த பிறகு சண்டை போட்டோம்னா 50 வருஷம் 25 வருஷம், ஒருத்தர் சண்டை போட்டோம்னு சொன்னால் சேருவதற்கு 25 வருஷம் ஆயிரும், சேரவே மாட்டான், பேசவே மாட்டான். அந்த குழந்தைகள் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டீங்களா, சண்டை போட்டுகிட்டே இருக்கும், 6 நிமிஷம் சொன்னால் சேர்ந்துக்கிட்டு நிற்கும். அப்போ எதையும் மனசில் வைக்காமல் எதுவுமே என்ன செய்யாது, கள்ளம் கபடம் சூதுவாது எதுவும் இல்லாத ஒரு நிலையில் அந்த மன வளர்ச்சி குன்றியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல நிலைமை. அது நாமளை கூட அது ஆசைப்படுறோம், மன வளர்ச்சி குன்றுவதை ஆசைப்படாட்டால் கூட அந்த குழந்தைத்தனமாகவே இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும், வளராமல் இப்படியே இருந்தவனா விளையாடி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாமே. இதெல்லாம் வந்த பிறகு தானே எல்லா கெட்ட பண்புகளும் எப்போ நல்லதும் வருது, எல்லா கெட்ட குணாதிசயங்களும் எப்போ வருதுன்னு கேட்டால் நம்ம வளர்ந்த பிறகு தான் வருது, பருவம் அடைஞ்ச பிறகு தான் வருது. பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைகள்கிட்ட வந்து இந்த மாதிரி சண்டை தான் பிடிக்குமே தவிர, அது ஒரு செகண்டில் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை பிடிக்கிற மாதிரி செய்தியே தவிர
திட்டமோடு பிளான் பண்ணி ஒரு குழந்தை வந்து அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு குழந்தைய அது ஐடியா பண்ணி ரெண்டு வருஷம் யோசனை பண்ணி வேணும், எப்படி நம்ம திருப்பி அப்படிலாம் யோசிக்குமா? இப்படிலாம் கிடையாது, நம்ம தான் செய்வோம். நம்ம மனுஷனை நம்ம பருவாவீச அடைந்த பிறகு தான் எல்லா விதமான கிரிமினல் தன்மைகள் நமக்கு வருகிறது. அந்த வகையில் அந்த குழந்தை நிலையிலிருந்து பார்த்தீர்களே ஆனால் அதுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது, நம்ம தான் கஷ்டப்படுறோம். இது இப்படி இருக்குதுன்னு நம்ம கவலைப்படுறோமே தவிர அந்த குழந்தை அதுக்காக கஷ்டப்படுமானா கஷ்டப்படாது, ஒன்றும் தெரியாது. பாட்டுக்கு இருந்தது குழந்தை மாதிரி ஒரு குழந்தைக்கு நீங்களே உணவு ஊட்டி விட்றீங்க, அதுவாக எடுத்து சாப்பிட தெரியாது, அதுக்கு அந்த குழந்தை கஷ்டப்படுமா? நமக்கு எடுத்து சாப்பிட தெரியலையே, அவங்க தாய் தான் நமக்கு ஊட்டி விட்றாங்க, இப்படின்னு குழந்தை நினைக்குமா? இதுதான் இயற்கை நினச்சிட்டு போயிடும். அப்போ மன வளர்ச்சி குன்றியவர்களும் அந்த குழந்தை தான். அது குழந்தை நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்க மாட்டா இருக்காது. முதன் வழங்கிக்கிற பெற்றோர்கள் வழங்கி கொள்ள வேண்டும். மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தானேயானால் அது அல்லாஹ் அந்த குழந்தைக்கு மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான்ங்கிறது ஒன்று. அதை பார்க்கும்போது நம்ம தான் கவலைப்படுகிறோமே தவிர அதுக்கு கவலை ஏதாவது இருக்குமாண்டா, தூங்குறவர் கவலை இருக்காது தானே, அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அந்த மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு வந்து எந்த விதமான கவலை வேதனை சங்கடம் இருக்காது, உலகத்துடைய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது, பசிச்சு அம்மா சோறு கொடுப்பாங்க, அத்தா சோறு கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவோடு நினச்சிங்க அது இருந்துடும். ஒரு குழந்தை மாதிரி இப்படிங்கிற ஒரு வகையை சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி குழந்தையை பெற்றவர்கள் வந்து அந்த குழந்தை கஷ்டப்படுதுன்னு நினச்சிடாது, நமக்கு தான் கஷ்டம். மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையை பெற்றவர்கள் வந்து அந்த குழந்தை கஷ்டப்படுதே ஆசையாவது படுமா? மன வளர்ச்சி என்ற குழந்தை வந்து 25 வயசாகிடுச்சு, 5 வயசு குழந்தையுடைய மூளை தான் இருக்குது. மூளை வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 5 வயசு பிள்ளை அளவுக்கு தான் செயல்பட முடியுதுன்னு வைங்க. அந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு 30 வயசுக்கான என்னெல்லாம் செய்கிறானோ அது மாதிரி செய்ய ஆசைப்படுமா? ஆசைப்படாது, அதுக்கு ஆசை வராதுங்கிறேன். அது 5 வயசு பிள்ளையுடைய ஆசை தான் அதுக்கு இருக்குமே தவிர 30 வயசு ஆனவனுடைய விஷயங்கள் அவனே போன நானும் போய் கோட்டு சுட்டு மாடி காலேஜுக்கு போகணும்னு நினைக்காது. மூளை 5 வயசு மூளை தான், உடம்பு 30 வயசு உடம்பு, 40 வயசு உடம்பு. மூளை வளர்ச்சி 5 வயசு பிள்ளையுடைய வளர்ச்சிங்கும் போது அது காலேஜெல்லாம் இப்போ விளங்கக்கூடிய கட்டம் வருமா? அப்போ தான் அதுக்கு ஆசைப்படும், இது மாதிரி ஸ்டைல் பண்ணணும், அழகாக இருக்கணும், அது மாதிரி இந்த பாலியல் ரீதியாக நம்ம வந்து பெண்களை கவர் ஸ்டைல் பண்ணுறது இப்படிலாம் பண்ணுறான்ல, அதெல்லாம் அதுக்கு இருக்காது. 5 வயசு பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த குழந்தை நிலையில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் நமக்கு சங்கடம் இருப்பதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சங்கடமே இல்லை. அந்த குழந்தைக்கு என்னது, அது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அந்த மூளைக்கு உரிய சந்தோஷம் கிடைச்சிருது. அந்த மூளை வளர்ச்சியுடைய பருவத்தில் என்னது கிடைக்க வேண்டுமோ அது எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். நம்ம மெனக்கெட்டு சிரமப்பட வேண்டி இருக்கிறது, அதுதான் ஒரு விஷயம். அதனால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பெற்றவர்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டால், சரி இது அல்லாஹ் வந்து ஒரு நன்மையை நாடி இருக்கிறான், அது மூலம் நமக்கு நன்மை தரும், அது ஒரு விஷயம். அந்த குழந்தையுடைய விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த குழந்தையுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்கு என்ன நிலைமை என்ன மாதிரி ஆகுறதுன்னு கேட்டால், அது வந்து நமக்கு நல்ல நிலை தான், அது வருத்தப்படுற ஒரு விஷயம் இல்லை. இதை வந்து விளங்கிக்கணும் ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இந்த மாதிரியான சஹாபாக்கள்லையே இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. இந்த மன வளர்ச்சி கம்மியான ஆளுக்கு வந்து சஹாபாக்கள்ல இருந்திருக்கிறாங்க. ஒரு ரசூல்லாட்ட வந்து ஒரு சஹாபியை பற்றி அவங்க குடும்பங்கள்லாம் என்ன செய்வாங்க, புகார் செய்வாங்க, நம்ம பையன் வந்து ஒன்றுமே தெரியாமல் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கார், அவர் இப்படி ஏமாற்றி போடுறாங்க, அவர் வியாபாரம் பண்ணி எதாவது எடுத்துகிட்டு போவார், யா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு வந்துடுவார், 100 ரூபாய்க்கு விற்று வாங்கி 50 ரூபாய்க்கு விற்று அதெல்லாம் நஷ்டம்னு தெரியல, விற்றுட்டேன் பொருள் விற்றுட்டு வந்துட்டேன் இப்படி சந்தோஷமாக சொல்லுவார் போல இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இதான மன வளர்ச்சி குன்றியதுங்கிறது. மன வளர்ச்சி குன்றி எதை பார்க்குதுன்னு கேட்டால், குழந்தைகள் வியாபாரம் பண்ணும்ல, சும்மா பேருக்கு சும்மா சாப்பிட்டுக்கிறோம்ல, இந்த மாதிரியான ஒரு தன்மையில் கொண்டு செஞ்சுட்டு வந்துட்டார். அந்த குடும்பத்தாரெலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் இந்த மாதிரி செய்கிறாரு, அவர்கிட்ட பண்ணுற வியாபாரம்லாம் செல்லாதுன்னு ஒரு தலை உத்தரவு போட்டு வைங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, பிள்ளை எப்போ வீட்டில் ஜாமன் எடுத்துன்னு வச்சுட்டு வந்துடுவார், நான் காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் சொல்லுவான், அப்போ காசு கொடுத்தோன்னா அவனுக்கு தானே சொந்தம், அப்போ நாங்கள் ரொம்ப இதனால் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவரை கூப்பிட்டு, அந்த மூளை வளர்ச்சி குன்றியவரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து யார்ட்டையாவது விற்பனை செஞ்சின்னா போய் விட்டுருப்பான்னு சொன்னால் நான் போய் வியாபாரம் தான் பண்ணுவேன் அப்படிங்குது விளங்காமல். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, வியாபாரம் பண்ணு, நீ வியாபாரம் பண்ண போனீங்கன்னு சொன்னால் லா ஹிலாபா இந்த வார்த்தையை சொல்லிட்டு பண்ணு, என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் நீ சொல்கிற நம்பி நான் விற்கிறேன், இதில் எந்த விதமான உள்குத்து இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, லாஹிலாப்பான எந்த மோசடியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வித்துரு, உன்னை ஏமாற்றிட்டு வாங்கினா கூட அது செல்லாது, 3 நாளைக்குள்ள உன் குடும்பத்தார் போய் என்ன செய்யலாம், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம், அவன்கிட்ட வாங்கினீங்கள வித்துட்டு வந்தோன்னு வீட்டில் வந்து சொல்லுவான், கரெக்டான விலைக்கு வித்துட்டான்ட்டா சும்மா இருந்துருவாங்க, ஏமாந்துட்டு வந்துட்டாண்டா இவங்க என்ன செய்வாங்க டே கொண்டான்னு கேட்பாங்க, அவன் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொருளை வியாபாரம் பண்ணோம்னு சொன்னால் 3 நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தார் முடிவு செஞ்சு
நீ அவனை ஏமாற்றி வாங்கிவிட்டேன்னு சொல்லி அதை வந்து ரிட்டர்ன் வாங்கிடலாம். 100 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு இத்தனான்ல, இந்த 50 ரூபாய் இப்படி பொருளை கொண்டா, நாங்கள் அதை ஒத்துக்கிறல, அவனுக்கு அந்த உரிமை கொடுக்கல மார்க்கம். இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றியவர் வந்து எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த வியாபாரத்துக்கான இதை சொல்லலை, சஹாபாக்கள் இப்படி இருந்திருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தார் முஸ்லீம்களாக இருக்காங்க, சஹாபாக்களாக இருக்கிறாங்க, அவங்க காலத்தில் இந்த மாதிரியான பிள்ளைகளும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இஸ்லாத்துக்குள்ளே இருந்தான்னு இருக்கிறாங்க. உன்னோட ஒன்று அறகுறையாக செய்யக்கூடிய ஆட்கள். இது வந்து புகாரியில் 2117 அந்த ஹதீஸில் இருக்கிறது, முஸ்லீம்லேயும் இருக்கிறது. அவருடைய பேர் வந்து ஹப்பான் பின் முன்ஃபிதுன்னு அந்த சஹாபியுடைய பேர். அதை கூட என்ன செய்வார்னா, லா ஹிலாபான் ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்கல்ல, அந்த ஹிலாபான்னு கூட சொல்லாமல் ஹியாபா ஹியாபா போகிறான், அந்த வார்த்தையை கூட சரியாக சொல்ல தெரியாது. இந்த மன வளர்ச்சி கொண்டு சொல்லி கொடுத்தாலும் வராதுல்ல, அவர் போய் இப்போ சொல்ல சொன்னோம்னு சொன்னால் வியாபாரம் பண்ணிவிட்டு லா ஹிலாபா அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொன்னால் என்ன செய்யுது, நான் விற்கிறேன், ஏமாத்துறேன்னா அதுக்கு பொறுப்பு இல்லை, சின்ன வாரத்தில் அடங்கிடுது, மோசடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திருங்கிறாங்க. அவர் எதை வித்தாலும் என்ன செய்வார்னு கேட்டால், லா ஹிலாபான்னு சொல்ல வராது, பெரிய ஒரு கட்டுரையாக இது, பெரிய பாராவாக ஒரு சொல், இந்த ஒரு சொல்லை சொல்லி கொடுக்குறாங்க. ரசூல் சொல்லா சொன்னோம், அவர் ஹிலா லாவுக்கு போதாக யா போட்டுவார், லா ஹியா பாம்பார், ரசூல்லா வந்து லா ஹிலாபான்னு சொல்ல சொல்லுவாங்க, அப்போ லா ஹியா பான் போய் சொல்லுவார். இப்படி தான் சொல்கிறேன், நானே காதால் கேட்டிருக்கிறேன்ட்டு இந்த இப்னு உமருங்கிற சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லே இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றியவர்கள்லாம் இருந்து தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு லிஸ்ட்டு இல்லை, இப்போ இங்கேயும் பெரிய அளவுக்கு இல்லை தானே, இவங்க பெரிய லிஸ்ட்டு இல்லைன்னு சொன்னால், நம்ம வாழ்கிற காலத்திலேயும் மன வளர்ச்சி குன்றியவர்கள் அந்த சதவீதத்திலாம் இருக்கும். ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இருக்கிற அளவுக்கு மன வளர்ச்சி குன்றிய 100 வீட்டில் புள்ள பிறந்துச்சுன்னா 25 வீட்டில் மன வளர்ச்சி குன்றியாளாக இருப்பாங்க, 1000-ல் 1 லட்சத்தில் ஒன்று கூட இருக்காது. அந்த அளவுக்கு, ரொம்ப குறைவான அளவுக்கு தான் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இருப்பாங்க. அதனால சஹாபாக்கள் பெரிய லிஸ்ட்லாம் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கான்னு கேட்டால், ஏதோ ஒன்று ரெண்டு இருந்திருக்கும். ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு ஊரில் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். ஒரு சின்ன ஊருக்கு எடுத்து பார்த்து, பெரிய நடுத்தரமான கிராமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மொத்த ஊர்லேயே ஒருத்தர் இருந்தாலும் இருப்பான், இல்லட்டாலும் இருக்க மாட்டான். சின்ன கிராமத்தில் அந்த ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதனால் மன வளர்ச்சி குன்றியவர்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ மன வளர்ச்சி குன்றியவர்களை பற்றி நம்ம என்ன செய்யணும், இதை ஒன்று எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக, இது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு மறுமை பாதிப்பும் இல்லை, உலகத்திலையும் பாதிப்பு நீங்கள் விளைக்கணும், உங்களுக்கு மனசு துடிக்குதே தவிர, அது குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது துடிக்காத ஒன்றுக்கு நம்ம ஏன் துடிக்கணும், அதுவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சின்ன வயசு பருவத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது மன வளர்ச்சி இல்லாத குழந்தை, அப்படின்னு நினைத்து கொண்டோமே ஆனால் பெருமளவு கவலை வந்து என்ன செஞ்சு நீங்கிறோம். அது போக மற்றவங்கள்லாம் கொஞ்சம் நம்ம சொல்கிறது புரிந்து கொண்டு சந்தோஷமாக பதில் சொல்லி நம்மளை கவனித்து நம்ம அதை கவனித்து இப்படிலாம் இருக்குத, இந்த குழந்தைக்கு 30 வயசு தூட்டி விட்டுட்ருக்குறோமே, அது ஒரு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு கவலை இருக்கும்ல, உங்களுக்கு கவலை இருக்கும் என்று சொன்னால், அதற்கு மார்க்கத்தில் ஆறுதல் இருக்கிறது. மார்க்கம் என்ன சொல்கிறது, லா யசாலுல் பலாவு பில் மூமினே ஒல் மூமினத்தி, மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலா முசீபத்து இருந்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் முசீபத்து இருந்து கொண்டே இருக்கும். ஃபி ஜசதிஹி, அந்த பலாங்கிற சோதனை உடலிலே இருக்கலாம், நோய் பின்னாடி பார்ப்போம், நோய்களால் வர்ற கவலைக்கு பின்னாடி பார்ப்போம். ஒஃபி மாளிகி, அவனுடைய செல்வத்தில் அந்த மாதிரியான சோதனை இருந்து சொல்லும் போயிடும், நஷ்டமாயிரும், இந்த மாதிரி வரும், அது பின்னாடி பார்ப்போம். ஒஃபி வலதுகி, அவன் புள்ள விஷயத்திலையும் பலா முசீபத்து வரும் ஒருத்தனுக்கு, இவனுக்கு எதுவுமே இருக்காது, அவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆகி போயிடும், பிள்ளைகளுக்கு நோய் தீராத வயிற்று வலி சாப்பிட மாட்டேங்குது, இந்த மாதிரி இந்த இப்போ மன வளர்ச்சி குன்றியது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஏற்படுற சோதனையில் இதுவும் அடங்குது. இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு இந்த வாசலை திறந்துட்டால என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பெற்றோருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சோதனை எல்லாம் கொடுக்குறான். அப்படி கொடுத்தான்னு சொன்னால், ஹத்தா எல்கல்லாக ஒமாலை ஹத்தியா, இப்படியான ஒரு பிள்ளையை ஒருத்தர் பெற்றார்களே ஆனால், அதாவது உடம்புல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு, அல்லது பொருளாதாரத்தில் இழப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, அல்லது குழந்தைகளுக்கு நோயினுடைய இந்த மாதிரியான குறைபாடுகள் உள்ளாக்கப்பட்டு அதை வந்து சோதிக்கப்பட்டார்களே, மூமினாக இருந்து சபுர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், ஹத்தா எல்கல்லாக ஒமா அலை ஹத்தியா, அல்லாஹுவை அவர் சந்திக்கும் பொழுது அவர் மீது ஒரு குற்றமும் இருக்காது. இப்போ ஒரு மன வளர்ச்சி பெற்ற பிள்ளையை பெற்றுட்டாங்கன்னு வைங்க, அவங்கள நல்லா கேட்பான்ல, அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு மன வளர்ச்சி இருக்கத்தானே செய்யுது, பெற்றோர்களுக்கு அவங்க பெரிய ஆளாக இருக்கிற காரணத்தினால போய் இப்போ லட்டர் ஃப்ராடு என்னென்னமோ செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான தவறுகள் செஞ்ச நிலையில் அல்லாவை சந்திக்கும் பொழுது எப்படி அல்லா பேலன்ஸ் பண்ணுறான்னு கேட்டால், உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தன்ல, நீ சபர் பண்ணியிருக்கிறீல, நீ ஒன்றுமே தப்பு பண்ணலை, உமா அழகி ஹத்தியாத்தும், அவன் மீது எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு நிலையில் தான் அல்லாவை சந்திப்பான், குற்றம் செஞ்சுருக்கிறான்,
அந்த செஞ்ச குற்றத்தை எல்லாம் எது மைனஸ் பண்ணுதுன்னா, இந்த பென்சிலை ரப்பர் அழிக்கிற மாதிரி அழிச்சிக்கிட்டே இருக்கிறது. எது? குழந்தைக்கு வருகிற சோதனையை, சோதனையான ஒரு குழந்தையை பெற்றவர்கள் அதற்கு காட்டுகிற அந்த பொறுமை அழித்து விடுகிறது. அல்லாவை சந்திக்கும் பொழுது எந்த ஒரு தப்பும் மற்றவர் குற்றமும் மற்றவராக சந்திப்பாருங்கிற இந்த ஆறுதல் அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு வரக்கூடிய இந்த விஷயத்தை வந்து பெருசு ஆக்காது. சரி, அந்த குழந்தையும் நல்லா இருக்குது, அதுக்கும் சொர்க்கம் கிடச்சி போயிடுது. பிள்ளையும் அப்பனும் சொர்க்கத்துக்கு போகிறது சின்ன விஷயமாங்க. எத்தனையோ குடும்பத்தில் அப்பனுக்கு சொர்க்கமாக இருக்கும், பிள்ளை நரகத்துக்கு போயிடுவான். பிள்ளை நல்லவனாக இருப்பான், அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், அப்பன் நரகத்துக்கு போயிடுவான். ஜோடியாக வாழ்னா அப்போ அப்போ எல்லாருமே சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகிறது என்பது எல்லாம் நாடுனா தான் உண்டு. இங்கே ரெண்டு பேருமில் போயிடுறாங்க. மன வளர்ச்சி குன்றிய அந்த பிள்ளைகளாக இருந்தால் அதுவும் சொர்க்கத்துக்கு போயிடுது. ஏன்னா குழந்தை தன்மையில் இருக்கிற காரணத்தினால அதை சபூர் பண்ணுறாருல. சரி, அல்லாஹ் இது ஒரு சோதனைக்கு தந்திருக்கிறான், நம்முடைய அமல்களில் சில குறைபாடுகள் வந்தாலும் அதனால் நமக்கு மைனஸ் ஆகி நரகத்துக்கு போகிற ஒரு நிலைமை ஏற்படுமா இல்லையா, அதை இது தடுக்கிறதுக்காக வேண்டி, சொர்க்கத்துக்கு போகிற வழியை எளிதாக்குவதற்காக வேண்டி இந்த சிரமம் கஷ்டம்தான், சுமை தான், இந்த ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு மர்மையில் தரஜாவுக்குரியது என்று ஒரு நிலை கிடைத்து விடுகிறது. இது அவங்களை ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி வந்து இது திருமதியில் வரக்கூடிய திருமதி அகமதுலாம் இருக்குது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அதே மாதிரி ரசூல் சல்லா செஞ்சுடுறாங்க, இதான் அராத் அல்லாஹு பி அப்திஹில் ஹைர, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மையை நாடிட்டான்னு வைங்க, அவனுக்கு நன்மையை நாடிட்டான் என்றால் அஜ்ஜர் அலகுல் உக்கூபத்தை வித்துன்யா, அவனுக்கு கொடுக்குற தண்டனையை இந்த உலகத்திலே கொடுத்துருவான், விரைந்து கொடுத்துருவான். இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், இதுக்கு நரகத்தில் இன்ன ரேஞ்சில் உள்ளதாக இருக்குதுன்னு வைங்க, பெரிய ஒரு தண்டனை இருக்குது. அல்லாஹ் எனக்கு ஹைர நாட்டனை செய்வான், இவனுக்கு நரகத்தில் போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம், இவனுக்கு துன்யாவில் ரெண்டு தடுத்தடி விட்டுருவோம். இங்கே ரெண்டு தடுத்தட்டு அங்கே பெருசாக எல்லாம் போயிடும். இங்கே அவ்வளோதான் கொடுக்க முடியும். துன்யாவில் கொடுக்குறதா இருந்தால் கூலியும் சின்னதாக தான் கொடுப்போம், தண்டனையும் சின்னதாக தான் கொடுப்போம், அதுதான் கொடுக்க முடியும். அப்போ துன்யாவில் என்ன செய்வான்டா, அல்லாஹ் அதற்கான ஒரு தண்டனையே கொடுத்துருவோம். யாருக்கு? ஹைர நாடிட்டான், மறுமையில் அல்லாஹ் ஹைர நாடிவிட்டான் என்று சொன்னால், நம்ம சில தப்புகள் செஞ்சுருப்போம், இந்த தப்புக்கு அங்கே பிடித்தால் நமக்கு தாங்க முடியாது. அங்கே உள்ள இது நிரந்தரமாக இருக்கும், அங்கே உள்ள நெருப்பு கொடூரமாக இருக்கும், அங்கே உள்ள ஒவ்வொரு வேதனைகளும் தாங்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஹைரை நாடிவிட்டால் அஜ்ஜர் அலகுல் உக்கூபத்தை வித்துன்யா, துன்யாவிலே அந்த தண்டனை சீக்கிரம் கொடுத்துருவான். அங்கே கொடுக்காம அப்போ கொடுத்துட்டேன்னா இல்லைன்ற அர்த்தம். இங்கே கொடுத்து விட்டால் அவன் செஞ்ச தப்புக்கு ரெண்டு தடவை தண்டிக்க முடியுமா? அவன் தப்புக்கு இங்கே தண்டிச்சாச்சு, இவன் தப்பு செஞ்சிட்டான், இவன் நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு இதை விட்டுரு, இந்த மாதிரி கொடுத்து விட்டுரு அப்படின்னு செஞ்சிட்டான்னு வைங்களேன், இந்த சோதனை அந்த தண்டனை அவ்வளோதான். இது அங்கே உள்ள தண்டனை கம்பேர் பண்ண ஒன்றுமே இல்லை. நரகத்தில் அல்லா தரக்கூடிய தண்டனையோடு ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படி எல்லாம் செஞ்சிடறான். ஒய்தா அராத் அல்லாஹு பி அப்திஹி ஷர்ர, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வந்து கெட்டது நாடிட்டான்னு வைங்க, கெட்டது நாடிவிட்டான் என்று சொன்னால் அம்ச கண்குபி தன்பிகி, அவன் பாவம் செய்கிறான்ல அதுக்காகவேண்டி அல்லாஹ் விட்டு வைப்பான். எது வரைக்கும் விட்டு வைப்பான்? ஹத்தா யோஃபி யோமுல் கியாமா, கேமனாலில் முழுசாக கணக்கு தீக்கிற வரைக்கும் விட்டு வச்சுருவான். தப்பு செய்வானா? செய், லிஸ்ட்டு வச்சுக்கிட்டேன், செய்டா நல்லா செய், இந்த இன்னும் செய், இன்னும் ஆட்டம் போடு என்று அல்லாஹ் என்ன செய்வான்? மேலும் மேலும் கொடுப்பான். எங்கே வச்சு? கேமனாலில் முழுமையாக கணக்கு தீர்க்கிற வரைக்கும் அவனுக்கு அவகாசம் கொடுப்பான் என்ற இந்த ஒரு பொதுவான இந்த ஒரு ஹதீஸும் இவர்களுக்கும் பொருந்துது, இவர்களுக்கும் ஆறுதலாக இருக்கிறது. சரி, நமக்கு ஏதாவது மறுமையில் வந்து நம்முடைய தண்டனைகளை இல்லாமல் ஆக்கி ஏதாவது நம்ம தவறு செஞ்சுருப்போம், செய்ய மனசு இருக்க மாட்டோம், யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த செஞ்ச தப்புக்கு மறுமையில் நமக்கு எல்லாம் தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கேயே எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் தந்துட்டான், அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி ஆகிவிட்டது என்று சொன்னாலும் ஒரு ஹயிறு ரொம்ப போட்டு நம்ம அழட்டிக்கிற தேவையில்லை, இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் சல்லா சொல்கிறாங்க, இதுவும் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் தான், இப்போ வாசித்தது புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, அலா அதுல்லுக்கும் அலா அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரசூல்லா கேட்குறாங்க, சொர்க்கவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்ற, சொர்க்கவாசினா எல்லாரும் தான் சொர்க்கவாசி போவாங்க. ரசூல்லா ஒரு பிரத்யேகமாக முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகளை கொண்டு சொல்லட்டுமா? குல்லு லாயிஃபின், ஒவ்வொரு பலவீனமானவனும், ஓ முத்தலாயிஃபின், பலவீனமாக கருதப்படுவான்ல, ரொம்ப ஏழாதவர்களாக ஒரு கணக்கற்றவர்களாக கருதப்படுவாங்கள்ல, இவர்கள் ஒவ்வொருவரும் தான் சொர்க்கவாசிகள். அப்போ சொர்க்கவாசிகளுக்குரிய அளவுகளாக ரசூல்லா சொல்லும் பொழுது இங்கேயே ஒரு ஏழாத்தன்மையாக பலவீனமாக ஒன்றும் செய்ய முடியாமல் எந்த ஒரு காரியம் செய்ய இயலாத நிலையில் ஒரு அடித்தட்டில் இருக்கான் பாருங்கள், அவன் ஈமானோடு இருக்கணும், அது ஒரு விஷயம். ஈமானோடு அந்த அடிப்படை கொள்கையை நம்பியவனாக இருப்பானே ஆனால் அவனை வந்து சொர்க்கவாசியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்வதிலிருந்து. இந்த மாதிரி இதெல்லாம் பலவீனம் தானே, மனநோய்ங்கிறது ஒரு பலவீனம், முழுக்கிற்காக இருந்தால் கூட என்னது
பலவீனம், இப்படியான பலவீனங்கள் உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாகி விடுகிறார் என்ற உத்தரவாதத்தையும் ரசூல் சல்லா செஞ்சாங்க புகாரில் 6657 ஹதீஸ். அதே போல் அதே புகாரில் ரசூல் சல்லா சொல்கிறாங்க மை யுரிதுல்லாஹ் பி ஹைரன், ஒருவனுக்கு அல்லாஹ் ஹைரை நாடிவிட்டால் யூசுப் மின்ஹூ, அவனை சோதிப்பான். உங்களுக்கு ஹையரை நாடினான்னு அர்த்தம், உங்களை சோதிப்பான், சோதித்தால் என்ன அர்த்தம், நமக்கு பெரிய அருள் செய்கிறான், இன் நம்ம செஞ்ச தவறுக்காக வேண்டி, நம்ம செய்ய தவறி நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்க நினைச்சான்னு சொன்னால் அதைத்தான் செஞ்சுருக்கணும், அவன் கருணை காட்டி இவன் அங்கே தண்டிக்க வேணாம், சோதனை உலகத்தில் லேசாக கொடுத்துருவோம் அவனுக்கு, இங்கே வந்து நல்லா அனுபவிக்கட்டும், சொர்க்கத்தை நல்லா அனுபவிக்கட்டும், எல்லா இன்பங்களையும் அங்கேயே பெறட்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் யுசிபு மின்ஹூ, அவனை சோதிப்பான், அல்லாஹ் ஹைரை நாடிவிட்டான் என்று சொன்னால் சோதிப்பான். அப்போ நம்ம என்ன விளைக்கணும், இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தை இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து விட வேண்டும். இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக சமூகத்துக்கு ஒரு செய்தி இருக்குது, இந்த மன வளர்ச்சி குன்றியவர்களை பராமரிக்கிறது இருக்குல்ல, அது வந்து அவங்க அவங்க லைஃப் போயிடும். மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தைய ஒருத்தர் வச்சுருந்தார்னு சொன்னால் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போக முடியுமா? ஒருத்தர் குழந்தை இருக்குது, 3 வயசு குழந்தைய வீட்டில் பூட்டி வச்சுட்டு வெளியே போக முடியுமா? முடியாது. ஏன், அது இருந்தால் செஞ்சுக்கிறோம், உன்னோட கொண்டு ஆயிரும். அப்போ அதை எல்லா நேரமும் அந்த கண்காணிப்பில் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களே ஆனால் அந்த பெற்ற தகப்பனுக்கு வேலைக்கு போக முடியாது, தொழில் பண்ண முடியாது, பெரும்பாலும் கூடவே இருக்கணும், எந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடையவே முடியாது. அப்படியான ஒரு கஷ்டத்தை வைத்து கொண்டு தாயோ தந்தையோ அர்ப்பணிக்கணும், அல்ல தாய் வந்து முழுசாக அதை செய்தாலே ஆனால் தகப்பன் வெளியே போகலாம், அதில் வீட்டு வேலைகளில் வீட்டு வேலை செய்யும்போது கூட ஒரு ஆள் பார்த்துக்கிற ஒரு ஆள் இருக்கணும், குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் இருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவங்க பெறும் பொழுது இந்த மன வளர்ச்சி குன்றியவர்களை வந்து ஒரு மனுஷன் சுமக்காமல் சமுதாயம் சுமக்குன்னு வைங்க, சமுதாயமாக சுமந்து கொண்டோம்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு இப்போ பாரமாக இருக்காது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் வந்து பெரிய அளவுக்கு அதை செய்கிறாங்க, அதுக்கான பெரிய இடங்களை ஒரு அரை கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இடங்களில் அல்லது காற்றோட்டமான இடங்களில் பெரிய ஏரியா வைத்து மரஞ்செடிலாம் வளர்த்து அவங்களுக்கு அந்த மாத்திரைக்காக வேண்டி மன வளர்ச்சியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்காக வேண்டி மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நர்ஸுகள் போட்டு டாக்டர்களை போட்டு அவங்கள குழந்தைய மாதிரி தொழிலை இதாக கற்றுக் கொடுத்து அதுக்குன்னே ஊழியர்களை போட்டு என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. அந்த மன வளர்ச்சி குன்றியவர்களை ஏதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு முன்னேறிடுறாங்க. 5 வயசு பிள்ளையில் ஒரு மன வளர்ச்சி பெற்ற ஒருத்தனை ஒரு 10 வயசு அளவுக்கு ஒரேடியாக இருந்த அளவுக்கு கொண்டு வர முடியாட்டால் கூட ஒரு 10 வயசு அளவுக்கு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு சில காரியங்கள் செய்வாங்கள்ல, பெரிய ஆராய்ச்சி விஞ்ஞானம் அதான் தெரியாமல் போயிருமே தவிர அவங்க மலங்களிச்சு அவங்கள கழுவிக்கிடுவாங்க, அவங்கள அள்ளி அவங்கள சாப்பிட்டுக்குருவாங்க. ஒரு 10 வயசு அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டால் கூட அந்த பெற்றோர் கஷ்டம் இருக்காது. அப்படியெல்லாம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து வேறு வேறு சமுதாயங்களில் செய்கிறார்கள். இது மாதிரி தனவந்தர் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தான்னு சொன்னால் ஒரு 2 பேரோ லட்சக்கணக்கெல்லாம் வந்து சேர மாட்டாங்க. மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு நம்ம ஒரு நிறுவனத்தை துவைக்கணுமே ஆனால் ஒரு 10 பேரை 20 பேரை தான் வருவார்கள். அந்த 20 பேரை கூட்ட அவர்கள் சுமந்து கொண்டு 2 ஆளை போட்டு செய்து கொண்டார்களே ஆனால் அந்த குழந்தையை பெற்றவர்கள் அவங்க வாழ்வாதாரத்தை தேடுவாங்க. இதை யாராவது வசதி படைத்தவர்கள் தன்னார்வத்தோடு செய்தார்களே, எவ்வளோ பலால் நிறைய பேர் கொடுத்துருக்குறான் பொருளாதாரத்தை. அப்படி ஒருத்தர் 2 பேரை சேர்ந்து இப்படியான ஒரு இடத்து நிறுவனங்கள் நடத்தி சும்மா இப்போ சிறுவர்களும் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், கூவி கூவி அழைச்சாலும் 50 பேர் 60 பேர் தான், கூவி கூவி அழைச்சாலும் எவ்வளோ பேர் தான் சேர்றாங்க, 50 பேர் 60 பேர் தான். முதியோர்களும் நடத்தினாலும் செய்வாங்க, 50 60 தான் நடத்துகிறாங்க. இவ்வளோ தான் அதுக்குள்ள இருக்கும் நாடு முழு. ஆனால் லட்சக்கணக்கான சிறுவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு வேறு சோர்ஸுகள் இருக்குது, அவங்க வந்து இதில் உண்ணாந்து விடுறதை விட படிப்பு கிடிப்புன்னு விட்டுருவோம் போயிடுறாங்க. ஆனால் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு இருக்குமே ஆனால் அவங்களுக்கு பெரிய ஒரு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும், இங்கே சேர்த்துருவாங்க. அவங்க நிறைய இழக்கிறாங்க, வீட்டில் வச்சு பராமரிக்க முடியலை, காசு பணத்தை வாங்கிட்டு செஞ்சாலும் பரவாயில்லையே நமக்கு செய்ய முடியலேன்னு நினைக்கிறார்கள். ஒரு மனிதருக்கு செய்ய இயலாது. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அது மாதிரி ஒரு முயற்சி செய்தார்களே ஆனால் அது வந்து பயனுள்ளதாக இருக்குது, அதை சமுதாயம் சிந்திக்கணும் யாராவது, சரியா? இது ஒரு விஷயம். அடுத்தது அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பெற்றவர்கள் மற்ற மாதிரி ஊனமுற்ற குழந்தை எல்லாத்துக்கும் அது அடங்கிடும். ஊனமாக உள்ள குழந்தை அப்போ நம்ம குழந்தைய வந்து தவளை முடியலை, போலியோவில் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருக்குது, இப்படி எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது எல்லாமே நன்மையாக முடிந்துவிடும் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து அரவாணி பிள்ளையை சில பேர் நினைச்சாங்க, பிள்ளைகள் வந்து ஆம்பளை இல்லாமல் பொம்பளை இல்லாமல் அரவாணிகளாக இருக்கிறாங்க, இந்த அரவாணிகளை பெற்றவருடைய நிலையிலிருந்து பார்த்தா அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும், பெரிய பாதிப்பு ஏற்படும், அதனுடைய நிலைமை என்னன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைகளை பற்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஆறுதல் இருக்குது? முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த அரவாணிகள்னு சொல்லக்கூடிய அரவாணிம்பாங்க,
ஒம்பதுன்னு சொல்லுவாங்க, அதை பழைய காலத்தில் ஒம்பதுன்னு சொல்லுவாங்க, அலின்னு சொல்லுவாங்க, இப்படி பல பேர் அவங்களுக்கு இருக்கிறது. இப்போ நவீன காலத்தில் திருநங்கைன்னு நினைஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு அதை பேரை மாற்றி வச்சு திருநங்கை ஆக்கி விட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான பல பேர்களில் அடைக்கப்படக்கூடிய அந்த மாதிரி பிள்ளைகளை பற்றி, அந்த மாதிரி மக்களை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்ன என்றால், மனித பிறக்கிறாங்கள பிள்ளைகள் பிறக்குதுல, அந்த பிள்ளைகள் பிறக்கும் பொழுது இப்போ கண்ணுங்காது மூக்கு எல்லாம் நமக்கு இருக்குது. சில குழந்தைக்கு கண் இல்லாமல் இருக்கும், சில குழந்தைக்கு பிறக்கும்போது என்ன செய்யும், 5 விரலுக்கு பேர் 6 விரல் இருக்கும். சில குழந்தை பிறக்கும்போது என்ன செய்யும், ஒரு கையில் விரலே இருக்காது பிறக்கும்போது. சில பிறக்கும்போது என்ன செய்யும், சில மாதிரியான ஒரு குறைபாடுகளோடு பிறக்குதுல, அந்த மாதிரியான ஒரு குறைபாடு தான் இந்த அரவாணின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு பிறப்பு ஒரு குறைபாடு தான், கண் இல்லாமல் பிறக்கிற மாதிரி, காது இல்லாமல் பிறக்கிற மாதிரி, மூக்கு இல்லாமல் பிறக்கிற மாதிரி, ஒரு கை இல்லாமல் பிறக்கிற மாதிரி, விரல் இல்லாமல் பிறக்கிற மாதிரி, இது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யும், பல குறைபாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கிற புள்ளை தான் அரவாணியாகும். ஆம்பளை பிள்ளையில் அந்த ஆம்பளை தன்மை அதுக்கு இருக்காது, ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்கும், உள்ள வயிற்றில் கருப்ப பையனாக இருக்காது. அந்த ஆம்பளை பிள்ளையாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பில் தான் ஆண்மை தன்மையில் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது. எல்லா ஆண்களுக்கும் ஒரே சமமான ஆண்மையாக இருக்கிறது, அதில் ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த ஆண்மை தன்மையில் வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி இந்த அரவாணிங்கிறவங்க யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த தன்மை வந்து இருக்காது. அதாவது நானுண்டா ஒரு பெண்ணை விரும்பணும்ல, நாடனு அந்த மாதிரியான ஒரு அம்சம் இருக்கணும்ல, அந்த அம்சம் இல்லாமல் எல்லாம் படைச்சிருவோம். இதுதான் அரவாணிங்கிற ஒரு படைப்பு. இந்த படை இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருந்தால், சரியான மக்களாக இருந்தால் இப்படி எப்படி நம்ம கொண்டு போகணும்னு கேட்டால், அதை ஆம்பளையாகவே வலி அதை வளர்க்கணும். அதனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆணாகவே சொல்லி வளர்த்தோமையானால் அவங்களுக்கு இதை எப்படி தான் குழப்பத்தில் இருக்க அந்த அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னும் நமக்கு பொம்பளை மேலே ஆசை வரமாட்டேங்குது, நம்ம ஆம்பளை மாதிரி இருக்கிறோம், பொம்பளை அப்படி இருக்கும், பொம்பளையிலும் சேர முடியலை, ஆம்பளையும் சேர முடியலன்னு அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும் பொழுது அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வளர்க்கப்படுற குழந்தைகள் வந்து மனக்குழப்பத்தில் இருப்பாங்க இல்லையா. மனக்குழப்பத்தில் இருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆம்பளையாக தான் இருக்கிறோம், இப்போ ஆம்பளைன்னா கல்யாணம் பண்ணலான்னு கேட்பாங்க. அது அந்த மாதிரிலாம் இருக்கு, அப்படி எப்படி நம்ம டீல் பண்ணுறது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பொம்பளை மாதிரி சேலைகளை உடுத்திக்கிட்டு ஒரு மாதிரியாக செயற்கையாக பஞ்சு கிஞ்சி மார்பு மாதிரி காட்டிக்கிட்டு இப்படி டைப்பில் வச்சு என்ன செய்வாங்க, இப்படியாவது நம்ம இருந்துட்டு போயிடுவோம்ட்டு அவங்களாக அதை உண்டாகி கொள்கிறார்கள். வழிகாட்டுதல் இல்லாமல் அவங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டி வளர்த்து இது ஒரு தன்மை குறைவு, கவலைப்படாத நீ ஆம்பளை தான், நீ ஆம்பளை மாதிரி பேண்ட்டை போடு, ஆம்பளை மாதிரி சட்டையை போடு, ஆம்பளை மாதிரியே படி, ஆம்பளையோடய சேர்ந்து பழகு, பொம்பளையோட நீ பழகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆண்களாகவே சொல்லி சொல்லி வளர்த்தால் அவங்க இந்த மாதிரி இழிவுபடுத்தப்படுற நிலை வராது. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஆம்பளைக்கு இருக்க இயலாது, அப்போ இருக்கிறாருன்னா அந்த இதை அந்த குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க சரி இப்படி ஒரு குறை இருக்குது, இதை கண்டுக்கிறாமல் நம்ம வேறு பக்கம் நம்ம கவனம் திருப்புவோம். அப்போ இந்த குறைபாடுகளை மறைக்கும் அளவுக்கு யாரெல்லாம் ஆம்பளை மாதிரி அவங்கள வளர்த்தார்களோ அவங்க பிரகாசிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆம்பளை மாதிரி வளர்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து இந்த மாதிரி அவங்க குழப்ப நிலையில் விட்டு ஆனா பெண்ணான்னு முடிவெடுக்க முடியாமல் ஆக்கி விட்டுறாமல் கல்யாணம் நட்டி விட்டுட்டு போ, நீ ஆம்பளை தான் அப்படிங்கிற மாதிரி ஆணாகவே வளர்த்தோம் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன வராதுன்னா, அந்த மூன்றாம் பாலினம், மூணு பாலில் கிடையாது, ரெண்டு பாலினம் தான், ஆண் பெண் என்ற ரெண்டு பாலினம் தான். அந்த பாலினத்தில் என்ன செய்கிறதுன்னா ஒரு குறைபாடு, அந்த ஆணாக படைக்கப்பட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் என்ன இருக்கேன் அந்த குறை ஆண்மை தன்மை மட்டும் ஒரு குறைபாடு உள்ளதாக இருக்கும். அதை அந்த மாதிரியாக வளர்த்தோமையானால் அவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய இடத்துக்கு கூட போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரியான நாட்டை இல்லையில, இந்த நாட்டை இல்லைங்கும்போது அவங்களுடைய கவனமெல்லாம் படிப்புனா படிப்புலேயே போகும், வியாபாரம்னா வியாபாரத்திலே போகும், அரசியல்னா அரசியல்லே போகும். இது மாதிரியான ஒரு ஆண் தன்மை உள்ளவனுக்கு அப்படி முழுசாக போவாது, கொஞ்ச நாளைக்கு வியாபாரம் பண்ணும், கொஞ்ச நாளைக்கு அப்படி ஜாலியாக இருக்குன்னு ரெண்டு கலந்து கலந்து இவனுக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி தன்மை உள்ளவர்களுக்கு வந்து இந்த ஒரு செக்ஷன் அடைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால எந்த ஒரு துறை எடுத்துக்கொண்டாலும் பிரகாசிப்பாங்க. நம்ம பலவீனம்னு நினைக்கிறோம், சரி அந்த இல்லாத ஒரு குறை தான், அது பிரச்சனை இல்லை, அது குறையாக இருந்தாலும் அந்த மக்களை நம்ம அப்படியே பயிற்றுவித்து வளர்த்தோமையானால் அது அவர்களுக்கு நல்லதாகிவிடும். இதை மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா சொல்கிறாங்க, என்னோட ஒரு அரவாணி பேசிகிட்டு இருந்தார். அப்போ இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட இந்த அரவாணி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அரவாணி எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பொம்பளை மாதிரி தான் கருதிக்கிறாங்க, பொம்பளையர் உட்காந்து உட்காந்து பேசிட்டு ஜாலியாக உட்காந்து அது தப்பாக யாரும் எடுத்துக்கிற மாட்டோம். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த அரவாணி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துல்லா இபின் அபி உமையாண்டு ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்கிறார்.
அப்போதான் ரசூல்லா நுழையிறாங்க. உம்மு சலமாவும் இருக்கிறாங்க, அப்துல்லா இபின் அபி உமையா இருக்கிறாரு, ரசூல்லா உள்ளே வர்றாங்க. இந்த ஆள் சொல்லிகிட்டு இருக்காரு, யார், இந்த அரவானியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்துல்லாவே, அந்த அப்துல்லாட்ட சொல்கிறாரு, தாயிஃபு நகரம் இருக்குல்ல, அது உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தாலும் தருவான் இஸ்லாத்துக்கு. தாயிஃபு நகரத்தை நீங்கள் ஜெயித்தீர்களேயானால், அந்த ஊரில் கைலான் என்பவருடைய மகள் ஒருத்தி இருக்கிறா, அவளை நீ கண்டிப்பாக பாரு. அவள் முன்பக்கம் வரும்போது 4 மடிப்போடு வருவா, பின்பக்கம் வரும்போது 8 மடிப்போடு இருப்பான்னு சொல்லி ஒரு வர்ணனை பண்ணி, அந்த பொம்பளை வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் ஒரு பொம்பளை அங்கே இருக்கிறா, தாயிஃபில் அங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், நீ இந்த மாதிரி தாயிஃபு உங்களுக்கு வெற்றி கிடைத்து நீ தாயிஃபுக்கு போக நேர்ந்தால் விசாரித்து பார்த்தாச்சு அந்த பொம்பளையை பார்த்துப்பிடு, கைலான் என்பவருடைய மகளை நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, உள்ளே நுழையிறாங்களா, அது கேட்டவுடனே உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து பெண்கள் இருக்கிற சபைக்கு என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாது, லா எதுகுறன்ன ஹாவுலாய் அழைக்குன, இவர்கள் பெண்கள் இருக்கும் சபையில் உள்ளே நுழையக்கூடாது, ஆனால் டீல் பண்ணுங்கிறாங்க, பெண்கள் சபைக்கு வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போனால், நீ வந்து ஆம்பளை இல்லைங்கிற, ஆம்பளை இல்லைன்னு சொன்னால் பொம்பளை ஏன் வர்ணிக்கிற, ஒரு பொம்பளை அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லி அது ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறா இருந்தால் அது மனசில் மட்டும்தான் இருக்குது, விஷயம் இல்லை, விஷயம் இல்லாட்டாலும் அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கா இல்லையா, அவனுடைய சின்ன சாயல் ஆம்பளை சாயல் அடிக்க பற்றி இப்படி பேசுகிறான் அவன். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து இப்படி செய்வது ஆம்பளையாக தான் இருக்கணும், ஆம்பளையாக இருந்து கொண்டு நீங்கள் பொம்பளை வேஷம் போட்டு இப்படி செஞ்சீர்களே ஆனால் அவங்கள இங்கேயும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நாடு கடத்திட்டாங்க. நாட்டில் ஒரே ஒருத்தர் இருந்தாரா, அவர் என்ன சொன்னாங்க, ஊரை விட்டு போயிருப்பா, நீ ஆம்பளையாக இருக்கிறான் தான் இரு, இந்த மாதிரி ஆம்பளையாக இருந்து கொண்டு பொம்பளை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடாது. இந்த சம்பவம் வந்து புகாரில் 4324 இருக்கிறது. உமர் அலிலானுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தர் அது மாதிரி வந்துட்டார், அவர் வெளியேற்றிட்டார், ஊரை விட்டு மதினாவில் இருக்கக்கூடாது, ஊடு நாடு கடத்துறது ஏறக்குறைய. நம்ம நாட்டில் இருக்கிறதா இருந்தால் ஆம்பளை வந்து ஆம்பளையாக தான் இருக்கணும், ஆண் தன்மை உனக்கு இல்லாட்டாலும் உனக்கு என்ன கர்ப்பப்பை இருக்கா, உனக்கு குடும்ப வாழ்க்கை பொம்பளையா, நீ அப்போ நீ பொம்பளையாக இல்லைங்கிறது ஆம்பளையான படைப்பில் ஏற்பட்ட கோளாறு தான் இது. பெண்ணாக படைக்கும் போது ஏற்பட்ட கோளாறாக இருந்தால் அந்த கற்பப்பை அதெல்லாம் இருக்கும், அந்த உணர்வுகள் மட்டும் இல்லாமல் இருக்கும், இவனுக்கு அந்த கற்பப்பையெல்லாம் இருக்கவே செய்யாது எந்த ஒரு அரவாணிக்குமே. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆணாக உருவாகும் பொழுது எப்படி கை இல்லாமல் கால் இல்லாமல் போகுதோ அந்த மாதிரியான ஒரு உணர்வும் இல்லாமல் போயிடுது, அந்த ஒரு செக்ஷன் இணைஞ்சிருது அடிபட்டு போயிடுது, அது ஒரு குறை தான் அவருக்கு. அதை அவர் சபர் பண்ணி கொண்டாரையானால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அவர் என்ன செய்யணும், அந்த அரவாணின்னு சொல்கிறார்ல, சரிலா நமக்கு இந்த மாதிரி ஆக்கிட்டான், நம்ம அது அது சோதிச்சு பார்க்குறான்ல, நமக்கு சொர்க்கத்தை எளிதாக்குவதற்காக வேண்டி எல்லா ஆண்களும் படுற சந்தோஷம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இல்லாமல் ஆக்கிட்டான். ஆனால் கிடைக்காட்டாலும் அவர் பாதிக்காதீங்க, நாட்டில் இருந்து கிடைக்காட்டி தானே பாதிக்கும். முதல்ல வந்து யாருக்கு பாதிக்கும்னு கேட்டால், நல்ல திரகாத்திரமாக ஆண்மையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பெண் தேவை இருக்குது, அப்போ உங்களுக்கு அந்த இப்போ கிடைக்கல கட்டி போட்டு வச்சுட்டாங்க, அப்போ என்ன செய்ய, உங்களை வந்து ஆஹா இவங்களை ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்களே, நம்ம இல்லறத்தை அனுபவிக்கணுமேண்டு அப்போ உங்களுக்கு துடிப்பு வரும், அது பாதிக்கும். இவர் தான் இல்லையே, இவருக்கு என்ன இல்லை, அந்த செக்ஷனே இல்லை, ஒரு பெண்ணை பார்த்தவொன்னே ஒரு ஆசை வரக்கூடாது அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால அவருக்கு பாதிப்பான பாதிப்பு கிடையாது. அவருக்கு என்ன பாதிப்புனா, 4 பேர் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களேங்கிற பாதிப்பு மட்டும்தான், நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே பாதிப்பு மட்டும்தான், எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கும், நம்மளை வந்து என்ன செய்வாங்க அடிக்கடி கேள்வி பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ அந்த மாதிரி எல்லாம் உங்களை படைச்சிட்டான்னு சொன்னால் நான் தொழிலில் இறங்க போகிறேன், நான் இதில் மூழ்கப் போகிறேன், நான் அதில் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு இதை போட்டுக்கொண்டு கல்யாணம் பண்ணவும் கூடாதுல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகக்கூடாது, கல்யாணம் நாட்டில் கல்யாணம் பண்ணாமல் இருக்காருன்னு அது குறை நம்ம சொல்லிடக்கூடாது. அவருக்கு உடல் ரீதியாக தேவை இருக்குமே, ஆனால் அவர் பண்ணியிருப்பார், அவர் பண்ணாமல் இருக்காருன்னு சொன்னால் அதை போய் கிண்டல் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் தேவை இருந்தால் தான், அவர் இப்போ நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறது, பசியாக சாப்பிடாமே இருக்கும் ஒருத்தன், அவர் சாப்பிடாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் பசியாக எல்லாம் வைக்கலன்னு தானே அர்த்தம், ஒருத்தவங்களோட இருக்கிறான் 2 நாள் 3 நாள் சாப்பிட மாட்டேங்கிறான், அப்போ நீ என்ன உதாரணத்துக்கு அப்படி இருக்க மாட்டான், நீ எப்படி விளங்கிக்கிறனே, இவனுக்கு அந்த செக்ஷன் இல்லைன்னு விளங்கிற வேண்டியதானே, இது கேள்வி இதுக்கு பண்ணனே. அந்த மாதிரி தான் அந்த அரவாணிங்கிற ஒரு தன்மையில் உள்ள யாருக்குமே பெண்கள் மீது நாட்டமெல்லாம் வராது, அந்த ஒரு செக்ஷனை வராது, நம்ம இல்லறத்தை அனுபவிக்க முடியலைங்கிற கவலையும் வராது. ஒரு கவலை என்னென்னு கேட்டால், சமூகத்தில் எப்படி முகம் கொடுக்கறது, சமூகத்தில் எப்படி மக்களை சந்திக்கிறது, நான் நண்பர்கள்ட்ட எப்படி பழகுறது, அதுகளை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்து நீ ஆம்பளை மாதிரி இருந்துக்க அந்த இது காட்டிக்கிறாத, அது வெளியில் சொல்ல தேவை கிடையாது, எதாவது கேட்டாங்கன்னா தங்கச்சி இருக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க, வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுற அம்மா சொல்கிறாங்க இப்படி என்ன சொல்லிட்டு ஓட்ட வேண்டியான வண்டியை 30 வயசு வரைக்கும் கேட்பான் அப்புறம் பறந்துடுவாங்க, எது வரைக்கும் கேட்பான், 20லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க கேட்பா கல்யாணம் இப்போ கல்யாணம்னு 30 வயசு வரைக்கும் கேட்பாங்க,
50 வயசுக்கார ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்ணாமல் எவனா கேட்பீங்களா, போய் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம என்ன எதிர்பார்க்குற பொண்ணு எனக்கு அமையவில்லைன்னு இப்படி தான் சொல்லி தொலைச்சிட்டு போவேன், ஒரு கவிதை மாதிரி படிச்சுட்டு போ. அப்போ இந்த அரவானின்னு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை ஏன் நீங்கள் இழிவாக்கிறீங்க, நீங்களே கௌரவமாக்கிற வேண்டியதானே. அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு குறை, அது வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த குறை வந்து நம்மளாக சொன்னால் தான் தெரியும். கை இல்லாட்டி இல்லை, நீங்கள் சொல்லாட்டாலும் கையை காட்டிப்போம், கண் இல்லாமல் நல்லா படைச்சிட்டான்னு வைங்க, நீங்கள் சொல்லாட்டாலும் இவனுக்கு கண் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். மூக்கு சப்பையாக படைச்சிட்டான்னு வைங்க, நீங்கள் சொல்லி அது தெரியணும் ஒருத்தனுக்கு, அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவான். நீனா போய் சொன்னா தானே போய் தெரியும், நீயே போய் சொல்கிறது போய் உன்னையே அந்த தன்மை உள்ளவனா நீ காட்டிக்கிற, நீனு கெத்தா அது மாதிரி இல்லை. அப்போ இவர் அவன் நம்பிடுவான், சரி இவர் நம்மளை மாதிரி சராசரி ஆம்பளை தான் அப்படி நினைக்கிற அளவுக்கு நடந்து கொண்டார்களே. ஆனால் இந்த இழிவு வருமா, எல்லா வகையிலையும் ஆம்பளை மாதிரியே போயிடும். இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு அரவாணியாக இருந்தார்களே ஆனால் ஆம்பளை கணக்கெலாம் சொத்து பங்கெல்லாம் வரும். சொத்து பங்கு விற்கிறோம்ல, ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒன்று உண்டு. அப்போ அரவாணியுடைய அத்தா இறந்து போயிட்டார், ஒரு அரவாணியும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது, அவருக்கு ரெண்டு பங்கு கிடச்சி போயிடும். ஏன், இவர் ஆம்பளைங்கிற தன்மையில் பிறந்து அந்த குறைபாடு உள்ளவர். இப்படி எடுத்துக்கொண்டார்களே ஆனால் எந்த குறைபாடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆணி என்ற கணக்கு பண்ணுவது மட்டும் இல்லாமல் அவங்க பெண்ணாக டீல் பண்ணுறதை வந்து கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்கன்னா நாட்டை விட்டு கடத்துகிறாங்களா. 6834 இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னிஸீன மின ரிஜால், ஆண்களில் இந்த அரவாணியாக வேஷம் போடக்கூடியவர்களை ரசூல்லா சபித்தார்கள். நீ ஆம்பளாண்டா எதுக்கு அரவாணி வேஷம் போடுறேன், ஆண் ரெண்டு தான் எல்லாம் படைச்சிருக்கான். அல்லாஹ் படைத்த படைப்பில் அது தக்கர் உள்வன்சா, அவ்வளோதான், கலக்க தக்கர உள்வன்சா. அல்லாஹ் யாரை படைச்சிருக்கான், ஆண் பெண், அவ்வளோதான் படைச்சிருக்கிறான். அப்போ ஆண் பெண் என்ற ரெண்டு ஒரு ஜோடி தான் நல்லா படைத்திருக்கானே தவிர நடுவில் ஒரு இனம் கிடையாது. நீ ஆம்பளை இனம், ஆம்பளையில் ஆண்மை இல்லாத ஒருத்தர் இருக்க மாட்டானா, அந்த மாதிரி உள்ள ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஆம்பளை, கண் குறைபாடு உள்ள ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி, காது குறைபாடு உள்ள மனுஷன் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு குறைபாடு உள்ள ஒரு மனுஷன் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டதுனால தான் இப்படி செய்பவர்களை ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான் கேட்டால் அதை ஊக்குவிக்கிறான், தனி படைப்புங்கிறான், தனியாக ரேஷன் கார்டு கொடுங்குறான், அரவாணின்னு ஒரு அது ஒரு மூன்றாம் பாலினம்டு அதை வந்து சேருன்னு சொல்கிறான், திருநங்கைன்னு பொம்பளை பேர் வர சுட்டுறான் இவனை, அதை மாற்றி ஆம்பளைன்னு சொல்கிறான்ட்டு ஆம்பளைக்கு பேர் வர்ற மாதிரி செஞ்சால் கூட திரு ராஜான்னு கூட வச்சுட்டு போயிடலாம் நங்கைக்கு பதிலாக. நீ ஏன்டா பொம்பளையாக ஆக்குறான் இவனை, அதே பொம்பளையாக போய் கேவலப்பட்டு இருக்குது. நீ அந்த ஆம்பளைன்னு சொல்லி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் ஆண்களாக டீல் பண்ணுங்கள், ஆண்களாக ட்ரெஸ் பண்ணுங்கள், ஆண்களை போல நடங்க, ஆண்கள் சபையில் வந்து உட்காருங்க, பெண்கள் பக்கம் போகாதீங்கன்னா அவன் இயல்பாக மாறிக்கிடுவான். அவன் என்ன முடிவு செய்யணும்னு குழப்பம் வராது. குழப்பத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணுறது, அரவாணிகள் கேவலத்தை சுமக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு என்னச்சின்னு தெரியலை. நமக்கு ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கிறோம், ஆம்பளைக்கு உள்ள ஆசை நமக்கு இல்லை. அதனால் அந்த அரவாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நமக்கு அப்படி பிள்ளைகள் பிறந்தாலும் அதை நம்ம சரியான முறையில் வளர்த்தோமையானால் அதில் ஒரு கவலையே இல்லை. மார்க்கம் சொல்கிற மாதிரி அவர் ஆணாகவே டீல் பண்ணிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ கண்ணியமாக இருக்கும், எவ்வளோ கேவலப்படுற அடுத்த ஆளையும் கேவலப்படுத்தி அவங்களும் கேவலப்பட்டு அந்த படைப்புன்னு ஒரு தனிப்படைப்பு மாதிரி ஆகி இழிவு வர்றாங்கல்ல, அந்த இழிவுனால தான் பெற்றோர் கவலை வருது. கவலை எதுக்கு வருது, இந்த மாதிரி கேவலப்பட்டு போச்சு என் பிள்ளை அரவணையாக போச்சேன்னு கவலைப்படுறாங்க. ஏன் அப்படி இல்லாமல் இப்படி படைச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு குறைபாடு உள்ள ஆம்பளை இப்படி எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், குரானில் சில பேர் வந்து பெண்கள் தனியாக இருக்கிறாங்கல்ல, அப்போ எந்தெந்த மாதிரியான ஆண்கள் வரலாம், அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம்னு குரானில் ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன வசனத்தில் வருதுன்னு கேட்டால் 24:31 சூரத்து 100 31 வசனம். அதில் என்ன வரும்னு கேட்டால், ஒலா இபுதீன சீனத்தை ஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டால், இல்லாளி பவுலத்துகின்ன, கணவன்மார்களை தவிர கணவன்ட்டு வெளிப்படுத்தலாம். அவ் ஆபாய்கின்ன, அவங்களுடைய தகப்பன்களை தவிர, பெற்ற தகப்பனாக இருந்தால் அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு நிற்கலாம், தகப்பனுக்கு முன்னாடி அலங்காரமாக இருந்து கொள்ளலாம், அது மாதிரி வந்து கணவனுக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம். அவ் ஆபாய் போலத்துகின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள் மாமனார்மார்கள் அவங்க முன்னாடி அலங்காரமாக இருக்கிறது தப்பு இல்லை மார்க்கத்தில். அவ் அபுநாயகின்ன, அவங்க பெற்ற பிள்ளைகள் அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய மகன்களுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கலாம். அவ் அபுநாய் போலத்துகின்ன, அல்லது கணவனுடைய பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு வந்து கணவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி அதன் மூலமாக பிள்ளை பெற்றிருப்பான், கணவனுடைய பிள்ளை, கணவனோட பிள்ளை இவள் பிள்ளைங்கிற ஒரு கணக்கில் வைத்து அவங்க மகரமாக என்ன செய்யலாம், அந்த அலங்காரத்தோடு இருந்துக்கலாம். அவ் இகவாணிகின்ன, தங்களோடு உடன் பிறந்த சகோதரர்கள் கூட பிறந்த அண்ணந்தம்பியோட எப்படி இருந்தால் உட்காந்துக்கலாம், அலங்காரமாக இருந்து கொள்ளது, மேலோட்டமான ட்ரெஸ்ஸுகளோடு இருப்பாங்கள்ல அதெல்லாம் இருந்து கொள்ளலாம். அவ் பனி இகவாணிகின்ன, சகோதரன்மார்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்க, சகோதரனுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிற அது மாதிரி. அவ் பனி அகவாத்துகின்ன, சகோதரியின் புதல்வர்கள்,
ஒரு பெண்ணுடைய சகோதரி அக்கா மகன் தங்கச்சி மகன் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் அலங்காரமாக இருக்கிறலாம் தப்பு கிடையாது. பெண்ணு ஆம்பளைக்கு முன்னாடி அப்படி அலங்காரப்படுத்தி நிற்கிறேன்னு கேட்கக்கூடாது. அவங்க முன்னால் நிற்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது அவள் இருப்பதற்கு. அவங்க நிசாயிகின்னா பெண்கள் சபையில் அவங்களை போன்ற பெண்கள் மத்தியில் அலங்கரித்து கொண்டு இருப்பது தப்பு இல்லை. அவமா மழகு தைமானு உண்ணை, அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க இல்லையா. அப்போ அடிமைகளாக இருக்கும்போது வீட்டில் வர கண்டிப்பாக வரப்போயிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக முழுசாக நீங்கள் ஹிஜாபை பேரணமாக இருந்தால் அது சாத்தியப்படாது, வேலைக்கு உள்ளே அவங்க வர முடியாது. அந்த நேரத்தில் மார்க் அனுமதிச்சிருந்துச்சு. அடிமைகளுக்கு முன்னாடி அப்படி இருந்துக்கிறது. அவி தாபியின் அகைலி உடலில் இருபத்தி மணிஞ்சால், ஆண்களில் இந்த ஆசையே இல்லாத அவர்கள் இருப்பாங்கள்ல, அவர்கள் முன்னாடி இருக்கலாம்னு இந்த வசனத்தில் இருக்குது. கயிறு உளில் இருபத்தின், அதாவது அலங்காரிக்கு பெண்கள் வந்து அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறது. யார் முன்னாடி வெளிப்படுத்தலாம் இந்த லிஸ்ட்டு போட்டு, இவங்க முன்னாடி வெளிப்படுத்திக்கிறலாம். அந்த லிஸ்ட்டில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் கயிறு உளில் இருபத்தி மினர் ரிஜால், ஆண்களில் இந்த ஆசையே அற்றவர்கள் அப்படி இருப்பார்களே. ஆனால் அவர்கள் அவனுக்கு ஆசை இல்லையா, அவன் முன்னாடி இருக்கிற தப்பு இருக்குது என்று வந்து சகாபாக்கெல்லாம் இது 24:31 வருது. இதை வந்து விளங்கிக்கிட்டாங்களாம். அதை வச்சு தான் அந்த அரவாணிலாம் அவங்க வந்து உட்காந்துருக்குறது. இந்த அரவாணிகள்லாம் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்ட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல இந்த தடை செய்யறதுக்கு முன்னாடி. என்ன காரணம்னு கேட்டால் இது மார்க் அனுமதி செல்ல வருது. ஏன்னாட்டால் இந்த அரவாணி என்பவர் வந்து இவர் வந்து ஆசை ஏற்ற அற்றுவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து இதை அந்த சஹாபி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல்லாவுடைய மனைவிமார்களிடத்தில் இந்த அரவாணிகள்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார்கள், நாங்கள்லாம் என்ன கருதணும்னு கேட்டால் கயிறு உளில் இருபாண்டு வருதில்ல, ஆசையற்றவர்கள்னு வருதில்ல குரானில், அது இவங்கள தான் குறிக்குது என்று நாங்கள் நினச்சி. அது அவங்கள குறிக்கல உண்மையிலே. யாரை குறிக்கும் என்றால் ஆம்பளைகள்லேயே தள்ளாத வயசு வந்துடுவாங்கள்ல, அதாவது வயசு வயசு உடலும் கவனிக்கணும். ஒருத்தர் 70 வயசான கூட திடகாத்திரமாக ஒருத்தர் அப்படி இல்லாமல் அவரே கூனி குறுகி ஆளை தூக்கி நிப்பாட்ட வேண்டியிருக்கு, அவர் உட்காரவும் முடியலை. இப்படியான ஒரு ஆம்பளையாக இருந்தார்னு வைங்க, இவருக்கு முன்னாடி அலங்காரம் செஞ்சுட்டா என்ன இருக்குது, அவர் அவரையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிற தேவையில்லை. அந்த மாதிரி தள்ளாத வயசில் இருப்பார்களே, ஆனால் அந்த ஆண்கள் முன்னாடி நீங்கள் அலங்கரித்து கொண்டு இருப்பது குற்றமில்லை என்று குரானில் இருக்கிற வசனம் அதுதான் சொல்லுது. இவங்க விளங்காமல் சஹாபிகளை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை விளங்காமல் இந்த ஆசையற்றவர்கள் வருதில்ல, அது இவங்க தான், அது அரமானிகளை தான் குறிக்கும்னு சொல்லி பேசியிருந்தாங்களாம். அப்போ தான் ரசூல் சொல்லாசர் வந்தாங்க, இல்லை இது ஆம்புல இவங்க வெளியேற்றிருங்க, உங்கள் சபைக்கு வரக்கூடிய ரசூலில் விளக்கம் கொடுத்த பிறகு தான் இதில் அடங்க மாட்டாங்கன்னு விளங்கிட்டாங்களாம். இந்த அரவாணிகள் வந்து அந்த ஆசையற்றவர்கள் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, அவங்க வந்து ஆண்கள் தான். ஆசையற்றவர்கள் நீங்கள் சொல்வது யாருன்னு கேட்டால் பெண்களை நாட முடியாத வயசு அறிஞ்சிருவாங்களா, அந்த மாதிரி வயசு ஆளை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இவர்கள்லாம் இந்த மாதிரி அந்த ஆசை இருக்க வாய்ப்பு இல்லை என்ற அளவுக்கு ஒருத்தர் இருப்பாரே. ஆனால் அவர் முன்னாடி எல்லாம் ஆளங்க இழுத்து போத்திக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சாதாரண அண்ணன் தம்பியோடு இருக்கிற மாதிரி இருந்துக்கிறலாம். அப்போ இது வந்து இதுக்கு பிறந்த ரசூலுல்லா சொன்னாங்க, இல்லா எதுகுலுன்னு அழைக்குன்ன, இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வரக்கூடாது சொன்னப்போ ஹஜபுஹு. அதுக்கு பின்னாடி தான் ஹிஜாப் போட ஆரம்பித்தார் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள். வந்து அவங்களுக்கு முகத்தை மறைக்கிற சட்டம் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாவுடைய மனைவியாக இருந்தார்களே ஆனால் முழுமையாக மறைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஆண்களுக்கு முன்னாடி. அதை பேண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த இவங்க ஆண் கணக்கில் தான் சேர்க்கணும்னு ரசூலுல்லா சொன்ன பிறகு இந்த அரவாணிகள் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் முகத்தை கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, மறைத்து கொள்வார்கள். முகத்தை மறைக்கிறது மற்றவங்களுக்கு கிடையாது, ரசூலுல்லா மனைவிக்கு மட்டும்தான், தனி சட்டம். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த அரவாணிகள்ன்ற இருக்கிறது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைய மாற்றுத்திறனாலே சொல்கிறான்ல, இது மாதிரி மாற்றுத்திறனா இது. யார் அரவாணியாக இருக்கிறவங்களோட ஒரு திறனை குறைச்சா இன்னொரு திறனை ஜாஸ்தி ஆக்கிடுவான். கண்ணு இல்லாமல் காது நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஊமை எனக்கு வேறு சக்தி கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த அரவாணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் இல்லாத காரணத்தினால எதில் ஈடுபட்டாலும் பயங்கரமான கவனத்தோடு ஈடுபடுவார்கள். அப்படியான திறமை உள்ளவங்க தான் நாசமாக்கி வச்சுவிட்டாங்க, 9 கேலிக்குரியவர்களாக்கிட்டாங்க. அவங்களுக்கும் புரியாதுன்னு இருக்கிறனால இதை புரிய வைக்கணும். நம்மளை அதை வந்து தெரியா சரியான முறையில் அவங்கள நம்ம டீல் பண்ணிக்கணும், அவங்கள ஆண்களாக டீல் பண்ணணும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்குவானா. அடுத்தடுத்த கவலையை பற்றி நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.